அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இந்த ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். நம்ம என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோம், எப்படி செய்ய போகிறோன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மாம்பழ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு பாருங்கள், இது குட்டி மாங்காய் மாம்பழம் ஒன்று, இந்த மாம்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக இது இருக்கட்டும். நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம பால் சேர்த்து கட்டிங் எல்லாமே நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள் கட்டிங் எல்லாமே கலந்துட்டோம். நம்ம கலக்கியாச்சு. இந்த கடையில் வந்து பால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு மாம்பழத்துக்கு வந்து ஒரு அரை லிட்டர் பால் சேர்த்துருப்பேன் நான். இது கலக்கிறதுக்கு ஒரு 100-150 கிராம் பால், இது ஒரு 350 கிராம் பால் கிட்டத்தட்ட இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும் பால். இந்த மாம்பழங்க நம்ம அரைஞ்சிக்கலாம். அரைஞ்சி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம இதை அரைக்க போகிறோம். நம்ம தோல் சீவி கூட சேர்த்துக்கலாம். இந்த பழமாக இருக்கிறதுனால நான் தோல் சீவில் இதை நம்ம அரைஞ்சிட்டோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதை அரைக்கலாம். இப்போ பால் வச்சேன் இல்லையா, பால் பார்க்கலாம். நமக்கு பால் கொதிக்குது. இந்த பாலில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் கலக்கி வச்சோம் இல்லையா, அது கீழே நல்லா கட்டி ஆகிட்டுக்குது. நல்லா கலக்கிக்கலாம். அப்படி கலக்கிட்டு இந்த பாலில் நம்ம ஊற்றிக்கலாம். இது கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கிறவரில் நம்ம கலக்கி கொடுத்துட்டே இருக்கலாம். இது கார்ன்ஃப்ளவர் இல்லையா, கட்டியாக மாறிடும். கட்டிங்க இல்லாமல் நம்ம கலக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கைவிடாமல் கலக்கலாம். இதில் வந்து நம்ம தேவையான சுகர் சேர்த்துக்கலாம்ப்பா. இந்த இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராமுக்கு மேலே சேர்த்துருப்பேன் நான். இது கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துச்சுங்க. இது நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கொதி வந்துச்சுங்க. இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுடலாம். இது ஆறட்டும். நல்லா கீழே இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சு நல்லா ஆறட்டும். இது ஆறுற வரலையும் நம்ம இந்த மாம்பழத்தை பார்க்கலாம். மாம்பழத்தில் வந்து நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷான பாலாடைங்க. இது ஃப்ரெஷ்ஷான பாலாடை. இது வந்து நம்ம மாம்பழத்தில் சேர்த்துக்க போகிறோம். நான் ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தேன். 2 நாள் செஞ்ச பாலாடை. இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நம்ம பழைய சாய்ஞ்சிச்சோன்னா நல்லா இருக்குது ஐஸ்கிரீம்மு. இது நம்ம அதுக்கு தேவையான சக்கரை அதில் சேர்த்துக்கிட்டோம். இது மாம்பழம் இனிப்பாக இருந்தாலும் இது நம்ம பாலாடை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கான சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். சுகரு இனிப்பு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட அப்புறமா இது கலக்கிக்கலாம். இது அரைச்சின்னு வந்துடுறேன். நமக்கு பாருங்கள் இது கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், ஃபைன் பேஸ்ட்டாக. அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும். இந்த கார்ன்ஃப்ளவர் பாதி தான் ஆறி இருக்குது, ஒன்று சூடாக தான் இருக்குது. இது ஆறுறதுக்கு லேட் ஆகும். நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து இதை நல்லா கலக்கிக்கலாம்ப்பா. பாருங்கள் நல்லா கலக்கிட்டோம். நம்ம இது சூடாகவே இருக்குது கொஞ்சமாக. இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்று இருக்கிறது இந்த மாதிரி பவுலில் சேர்த்துக்கலாம். நமக்கு சூடாகவே இருக்குது. ஆறிச்சேன்னா இது இது கெட்டி ஆகிடும். இது இப்படியே ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சிடலாம். இந்த பாக்ஸில் சேர்த்துட்டோங்க. இது அப்படியே மூடி போட்டு நம்ம அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சிடலாம். அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இது பாருங்கள் நம்ம ஐஸ்கிரீம் ஆகிடுச்சு. இது உள்ளெல்லாம் நல்லா ஐஸ் ஆகிட்டு இருக்கு. நல்லா கலக்கி நம்ம
பசங்களுக்கு கொடுத்துடலாம், நாம கூட சாப்பிடலாம், நல்ல டேஸ்டா இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உள்ளெல்லாம் நல்லா ஐஸ் ஆகிட்டு இருக்கு. இது சேர்த்தோன்னா நல்லா கிருமியா நல்லா இருக்கும். இந்த மாதிரி பவுல்ல நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ரெண்டு மாம்பழம் வச்சு ஒரு கிண்ணம் இது தான் சேர்த்தோம் நம்ம பாலாடை. நமக்கு நிறைய ஐஸ்கிரீம் கிடச்சிருக்கு பாருங்கள். இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.